நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்து எல்லா மக்களையும் இரட்சித்து நல்வழிப்படுத்தும்படியாக தேவாதி தேவனாயிருந்தவர் இங்கே சாதாரண மனுஷனைப் போல உலகத்திலே வந்து பிறந்தார். பிறந்ததனுடைய நோக்கம் அவர் பாவிகளை இரட்சிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்தார். பாவிகளை இரட்சிக்க என்று சொல்லும் பொழுது பாவிகள் என்று சொல்லுகின்ற இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும், பாவம் நிறைந்த உலகத்திலே வாழுகின்ற அத்தனை பேரும் பாவிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். இதில் எல்லாருமே பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவிகளை நல்வழிப்படுத்த வேண்டும், நல்ல பாதையிலே அவளை கொண்டு செல்ல வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்ததினாலே எத்தனையோ மக்கள் இன்று நல்வழிப்பட்டு நல் மனதோடு நன்றாக உலகத்திற்கு சாட்சியாக, உலகத்திலே சாட்சியாக, தேவனுக்கு சாட்சியாக பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவன் ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை அவர் மூலமாக செய்திருக்கிறார். என்னை போன்ற மக்கள் எத்தனையோ தவறான வழிகளிலே வாழ்ந்து, தவறாய் இருந்து, தவறாய் நினைத்து, தவறான காரியங்களை செய்து, அநேக பாவங்களை செய்தபடியினாலே அதற்கு விமோசனம் எங்கே என்று பார்ப்போம் என்று சொன்னால் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். அவர் மதத்தை அவர் ஸ்தாபிக்க வரவில்லை. அவர் மனிதருடைய இதயத்தை மாற்றி, மனித நேயத்தை ஒவ்வொருடைய இதயத்திலும் அவர் ஊற்றி, அதன் மூலமாய் மனிதர்களை நேசிக்கின்ற அந்த நேசத்தையும் பாசத்தையும் அன்பையும் அவர் இந்த உலகத்திற்கு சொல்லித்தந்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த நாள் வரையிலும் அற்புதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு என்னை போன்ற எத்தனையோ மக்கள் சாட்சி. தவறான வழி, கொலை, குற்றங்கள், பாவங்கள் செய்த மக்களுக்கெல்லாம் நல்வழிப்படுத்தி இந்த உலகத்திலே நல்லவர்களாய் வாழ வைத்திருக்கிறார். ஆக அவர் சொல்லுகின்ற காரியம் வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே ஒரு பேரான குமாரனை, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன் குமாரனையே தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம், யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அங்கே தேவனானவர் அவரே இந்த உலகத்திலே வந்து குமாரனாய் பிறந்து இன்றைக்கு விடுதலையை தந்திருக்கிறார். அநேக மக்களுக்கு விடுதலை பெற்றவர்களெல்லாம் இன்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் இன்று சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் விடுதலை நாயகன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. எல்லா மக்களுடைய தவறான காரியங்களை, தவறான எண்ணங்களை, தவறான கொள்கைகளை, தவறான எல்லாவித செயல்பாடுகளையும் மாற்றி விடுதலை அதிலிருந்து தந்து, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பொல்லாத காரியங்களிலிருந்தும் விடுதலை தந்து அவர் தன்னுடைய பிள்ளைகளாய், தன்னுடைய குமாரர்கள் என்று சொல்லி அந்த சுதந்திரவாளியாக நம்மை மாற்றி அமைத்திருக்கிறார். அந்த நல்ல ஒரு தெய்வத்தை இன்றல்ல, நமக்காக அந்த நாட்களிலே உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அனாதி தீர்மானம், அனாதி காலத்திலிருந்து இந்த நாள் வரையிலும்
முடிவு பரியந்தமும் இருக்கிறவர் அவர் ஒருவரே. ஆதி முதல் அந்த முறை அல்ஃபாவும் ஒமேகாவும் என்ற பெயர் பெற்ற அந்த இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக வந்தார், நமக்காக பிறந்து வளர்ந்து நமக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த உலகத்தில் செய்து நம் நல்வழிப்படுத்தி அவர் நமக்காக சிலுவை சுமந்து நமக்காக மரித்து மூன்றாம் நாள் மீண்டும் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். மீண்டும் நான் வருவேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய பிள்ளையாகிய நாம் அனைவரும் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். ரோமரிலே வாசிக்கிறோம், அங்கே சிருஷ்டி எல்லாம் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நாமளும் காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகைக்காக இயேசு கிறிஸ்து வருவார், நம்மை அவரோடு கூட அழைத்து செல்வார், மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நாம் ஆயத்தமாக இருப்போம். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் வரும்பொழுது அழைத்து செல்வார். நாம் அவரோடு காலாகாலமாய் நித்திய காலமாய் அவரோடு வாழ்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், அவரை நம்பி அவருடைய காரியங்களை செயல்படுவோம். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.